எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மாநாடு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து தமிழில் வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர், அதாவது 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணாத ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா அறிவிப்பு தரலை யாருமே, அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், யாருமே இந்த படத்தோடைய வெற்றியை பற்றி பேசவே இல்லை. 25 நாளில் வந்துட்டு ஒரு விழா ஒன்று எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு போனவங்க தான், யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சினிமா நியூஸ் கொடுக்குற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒரு ஹேஷ்டாகவே போட்டுட்டாங்க. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்தோ எந்த பக்கமும் சரி இந்த படத்துக்கு வந்துட்டு இது 100 crore சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. விழாவில் பேசின சுரேஷ் காமாட்சியும் கூட நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்ன தகவல் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு தெலுங்கு ரைட்ஸ் மட்டும் கிடையாது, இந்திய லாங்குவேஜில் எந்த எல்லா மொழிக்கும் சேர்த்து தெலுங்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க தெலுங்கில் வந்துட்டு பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம். இவங்க தான் வந்துட்டு ஆல் இண்டியா லாங்குவேஜ், இந்தியாவில் உள்ள மொத்த மொழிகளுக்கும் பதி இந்த டப்பிங் உரிமை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னால் தான் அந்த நியூஸ் வந்து கிடைச்சிது எனக்கு. தமிழில் தான் வந்துட்டு இந்த படம் 100 crore சம்பாரித்து வெளியே சொல்லலை யாருமே. தெலுங்குலையாவது சம்பாரிச்சிங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, ஏன்னா எங்கள் மொழியில் தான் இந்த படம் எவ்வளோ சம்பாரிச்சினாங்களா தெரிஞ்சிக்க முடியல. ஸோ தெலுங்குலையாவது நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.